வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது பன்றிமலையில். இந்த பன்றிமலை எங்கே இருக்குது, அந்த பன்றிமலையில் சுற்றி பார்க்க என்னென்ன இடங்கள் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறது தான் இந்த பன்றிமலை. திண்டுக்கல்லேருந்து சுமார் 46 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த பன்றிமலை. திண்டுக்கல்லேருந்து தர்மத்துப்பட்டி வந்து தர்மத்துப்பட்டியிலேருந்து பன்றிமலைக்கு மெயின் வழி இருக்குது. அந்த வழியிலே நம்ம போகலாம். இங்கே அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. முன்னாடி ஒரு நாய் தான் நிற்கிது. அனிமல்ஸ் எல்லாம் நைட் டயத்துலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி ஒரு மலை இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாகவே இருக்குது பார்க்க. ரொம்ப ஹைட்டாக இருக்குது. வெயில் பயங்கரமாக அடிக்குது இந்த இடத்துல. ஆனால் நமக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே கூலிங் தான். பன்றிமலை ஃபுல்லாகவே கூலிங்காக தான் இருக்கும். அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் முன்னாடி போனோன்னா ஒரு பயங்கரமான ஹேர்பின் பெண்டு வருது. அதில் ஒரு வேன் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த வேன் இப்போ அந்த ஹேர்பின் பெண்டில் எப்படி போகுதுன்னு பார்ப்பேன். கொஞ்ச தூரம் மலை ஏறி முன்னாடி வந்தேன். அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் சவுண்டு கேட்டுச்சு. ஃபால்ஸ் எங்கடா இருக்குதுன்னு பார்த்தா இந்த ரோட்டு ஓரத்துலேயே ஒரு அற்புதமான ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல வண்டியெல்லாம் அனுப்பிட்டிருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த சைடு போய்கிட்டு இருந்தாங்க எல்லாமே. சரி நம்மளும் போய் பார்ப்போம்னு போனால் ஒரு காட்டுக்குள்ளே போச்சு அந்த வழி. அப்படி எங்கே தான் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த வழியிலே இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கேன். எவ்வளோ அழகாக போகுதுன்னு பாருங்கள் அந்த வழி. ஒன்று ஃபால்ஸாக இருக்கணும், இல்லை கோயிலாக இருக்கணும் அந்த சைடு. இப்போ அங்கிட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கேன். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த வழியெல்லாம். ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த இடம். இந்த இடத்து வரையும் பைக் வரலாம் போல். முன்னாடி பைக் ஒன்று ஒன்று பாடி வச்சுருந்தாங்க. இந்த வழியில் போகிறப்ப ரெண்டு சைடும் மிகப்பெரிய மரங்கள் நிறையா இருந்துச்சு. முன்னாடி ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அது பார்க்க ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. பழ மரங்கள் இங்கே நிறையா இருக்குது. அதே மாதிரி எலுமிச்சை ஆரஞ்சு மரங்களும் இந்த இடத்துல இருக்குது. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இந்த இடத்துல. இந்த இடத்துல வழி மிகப்பெரிய பள்ளத்தாக்குள்ளே இறங்குற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அந்த வழியில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ யாருமே இல்லை. ரொம்பவே திகிலாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த வழியெல்லாம். எவ்வளோ பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதே நேரம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இந்த வழியில் போக. திண்டுக்கல்லேருந்து பன்றிமலைக்கு பஸ்ஸெல்லாம் இருக்குது. அந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா பன்றிமலை கிராமத்துக்கு மட்டும்தான் போக முடியும். இது மாதிரி நம்ம ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம பைக்கில் வர்றது இல்லாட்டி காரில் வர்றது நமக்கு சிறந்ததாக இருக்கும். எப்படி பள்ளமாக இறங்குது பாருங்கள் இந்த வழி. அவ்வளோ ஆழத்தில் போய்கிட்டு இருக்கேன். இந்த மலையோட ஆழத்துக்கே போயிடுவோம் போல். அது மாதிரி இறங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த பள்ளத்தாக்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பள்ளத்தாக்கை. இந்த இடத்துல ஏசி போட்டால் கூட அவ்வளோ கூலிங்காக இருக்காது. அவ்வளோ ஜில்லுன்ட்ருக்கு. இந்த இடத்துல நிறையா பழ மரங்கள் இருக்குது. அந்த பழ மரங்களில் ஒரே ஒரு பழ மரத்தில் ஒரே ஒரு காய் இருந்துச்சு. பழம் இல்லாத காய் தான்.
எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த பலா பழம், சாரி பலா காய், அது எப்படி இருக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோ மரத்தில் அந்த ஒரே ஒரு பலாபாரத்தை தான் பார்க்க முடிஞ்சிச்சு, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக பலா மரம், ஆரஞ்சு மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு மரமும் ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குது. முன்னாடி ஒரு வீடு மாதிரி இருக்குது, இங்கே மக்கள் வாழ்கிறாங்க போல், ஒரு சின்ன வீடு மாதிரி தெரியுது. எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த வீட்டை, இந்த காட்டுக்குள்ளே யாரோ வீடு கட்டி வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாகவே இருக்குது அந்த வீடு. வீடு பூட்டியிருக்கு, சூப்பராக இருக்குது இந்த வீடை பார்க்க. இங்கேருந்து இந்த பக்கத்தில் ஒரு வீடு முதல் இருந்திருக்கும் போல, அது இடிஞ்சிருச்சு போல, அந்த வழியே தான் நம்ம அந்த சைடு போயிட்டுருக்கோம். இந்த சைடு தான் மக்கள் போனாங்க, எந்த சைடு போனாங்கன்னு தெரியல. இந்த சைடு ஃபால்ஸ் சவுண்டு மாதிரி கேட்குது, இங்கிட்டு ஃபால்ஸ் தான் இருக்கும் போல். எப்படி பள்ளமாக இறங்குதுன்னு பாருங்க, பயங்கரமாக இருக்குது இந்த இடம். ஆமாங்க, ஃபால்ஸ் தாங்க முன்னாடி தெரியுது, ஃபால்ஸு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாம்பு மாதிரி ஓடுது, என்ன பாம்புன்னு தெரில, அது ஓடிடுச்சு, கேமராவில் தெரியலன்னு நினைக்கிறேன். முன்னாடி இருக்குது பாருங்கள் ஃபால்ஸு, பக்கத்தில் போய் பார்த்தா நல்லா தெரியும். எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஃபால்ஸ், ரொம்ப அழகாகவே இருக்குது. அந்த குளம் மாதிரி அங்கே தேங்கி தண்ணி போகுது, அதெல்லாம் மக்கள் ஸ்விம்மிங் பூலில் குளிச்ச மாதிரி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா இன்னைக்கு குளிக்க போகிறதில்ல, ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டிதான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த ஃபால்ஸு, அந்த பாறையே ஸ்விம்மிங் பூல் மாதிரி உருவாகிருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் மக்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, மேலே சில பேர் உட்காந்துருக்காங்க. எப்படி வருது பாருங்கள் தண்ணியெல்லாம், ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம். அவ்வளோதாங்க, அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு வெளியே வந்துட்டான். மேலே வந்துட்டு நம்ம பன்றிமலை பக்கத்தில், இந்த கிராமத்து பக்கத்தில் வந்துட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஹேர்பின் பண்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் பன்றிமலை கிராமம், முன்னாடி தெரியுது பாருங்கள், இதுதான் பன்றிமலை கிராமம். இந்த சைடு போனோம்னா ஆடலூர் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது, அப்படியே போனோம்னா தாண்டிக்குடி அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கலாம், கொடைக்கானல் கூட அந்த சைடு போகலாம். ரொம்ப அற்புதமாகவே இருக்குது இந்த கிராமம் பார்க்க, எவ்வளோ அழகான கிராமம்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு வீடுகள்லாம். இப்போ பன்றிமலை கிராமத்துலேருந்து கீழே அங்கே ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபுல்லாக மிளகு தான் பயிரிட்டுருக்காங்க, கொடி மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த ஃபுல்லாக மிளகு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்தெல்லாம், ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த ரெண்டு சைடும் வாழையெல்லாம் பயிரிட்டுருக்காங்க, ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். எப்படி போகுதுன்னு பாருங்கள், ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்க. அந்த பக்கம் அழகழகாக பூ பூத்துருக்குது, அது என்ன பூவுன்னே தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப பார்க்கவேன்னு. முன்னாடி மரங்கள்லாம் ரொம்ப அழகழகாக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒவ்வொரு மரமும் ரொம்ப ஹைட்டில் இருக்குது, பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அமைதிச்சோலைன்னு ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்து பக்கத்துலேயே ரோட்டு ஓரத்துலேயே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருந்திருக்கு, நம்ம பார்க்காம போயிட்டான். இப்போ அந்த ஃபால்ஸை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கேன்.
முன்னாடி பாருங்கள் அந்த எலுமிச்சை மரம், அப்புறம் ஆரஞ்சு மரங்களாக இருக்குது. அதை தாண்டி தான் அந்த போய்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன நீரூற்று மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாகவே இருக்குது பார்க்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். அந்த இடத்துல பைப்பை ஒன்று சொருகி விட்ருக்காங்க, ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த இடத்துல குளிக்க அற்புதமான இடமா இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.